வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியலை, சில பர்சனல் வேலைகளால். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களை ஒரு 6 கண்ட்ரிக்கு நான் கூட்டு போகிறேன். 6 கண்ட்ரிக்கு விர்ச்சுவல் டூர் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதாவது இந்த 6 கண்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ தூங்குறது எப்போ எந்திக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே எப்போவுமே வந்து பகல் வந்து ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. ஸோ சூரியன் உதிக்கும் நாடு, இரவில் நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு கேட்டால், நீங்கள் ஸ்கூல் புக்கில் 4 கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நார்வேன்னு உடனே பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி சூரியன் நள்ளிரவில் சூரியன் மறையும் நாடு எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் நார்வே தான். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 6 கண்ட்ரிக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ தூங்குறது எப்போ எந்திக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி சில கண்ட்ரியெல்லாம் நான் இப்போ இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு போகிறேன். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நேராக நார்வே போகிறோம். முதல்ல இந்த நார்வே இந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்டிக் சர்க்கிள், நம்ம ஆர்க்டிக் இதில் தான் இருக்குது. இது வந்து உலகத்தினுடைய 7வது பணக்கார நாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் தொடர்ந்து, மே மாதத்துலேருந்து ஜூலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கவே செய்யாது. அப்போ அந்தளவுக்கு எப்போ பார்த்தாலும் பகல் தான் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, குறைஞ்சது ஒரு 20 மணி நேரம், என்டையர் டேயே வந்து 20 மணி நேரம் இருக்கும் அப்படின்றாங்க டே டைமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1190 தீவுகள் இருக்குது இந்த நாட்டில். ஒவ்வொரு தீவுக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படகுல போவாங்க, அந்தளவுக்கு இந்த நாடு இருக்குது. அது போக இந்த நாட்டில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஆழம் தண்ணிக்குள்ளே, 100 ஆழத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மிதக்கும் சாலை இருக்குது. அந்த சாலையை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க, 2019 ஆரம்பித்தாங்க, அது இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிதக்கும் சாலை, தண்ணிக்குள்ளே 100 ஆழத்தில் அந்த சாலை அமைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் சாலை கிடையாது, செயற்கை இலைகளால் செய்யப்பட்ட ஒரு சாலை. அந்த சாலையை வந்து இந்த நார்வே நாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாலை. அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 தேதியிலேருந்து ஆகஸ்ட் 23 தேதி வரைக்கும் எப்போவுமே சன் இருந்துக்கிட்டே இருப்பார். சூரியன் அப்படியே அவர் மலையை பொழிஞ்சிட்டே இருப்பார்ன மாதிரி எப்போவுமே வெயில் தான் இருக்கும், நைட்டுங்கிறதே கிடையாது. அது போக மலை மேலே போய் நீங்கள் உச்சியில் அந்த லைட்னிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு வெயில் சன்ஷைனை வந்து அவ்வளோ அழகாக பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நார்வே நாடு. முக்கியமாக அந்த நார்வே நாட்டுக்கு நீங்கள் விருந்தாளியாக போகணுன்னா கூட சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விருந்தாளி அங்கே போனால் கூட அங்கே அழைக்கிற ஒருத்தர் இருப்பார் பாருங்கள், அவர் வந்து உங்களுக்கு ஒரு தனி அறை இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதுபோக நீங்கள் செலவழிக்க போகிற செலவுக்கு உண்டான வங்கி கணக்கில் உங்களை அழைக்கிறவர் வந்து அங்கே இருப்பு தொகை இருக்குது என்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கணும். காமிச்சு அங்கே உள்ள அந்த காவல் நிலையத்தில் ஒப்புதல் வாங்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீசா கிடைக்கும் நார்வே நாட்டில். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே நார்வேயில் ஆணி வச்ச டயரு, அதை வச்சு அந்த சைக்கிளிங் மிதிப்பாங்க. அந்த ஸ்னோவில் கூட பனியில் கூட சைக்கிள் மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நார்வே நாட்டை பற்றி. இதுக்கு அடுத்த நாடு நம்ம ஐஸ்லாந்து போகலாம். ஐஸ்லாந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் ஒரே வெயில் தான் இருக்கும், உங்களுக்கு இரவுங்கிறதே பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகக்காட்சி சாலை இதெல்லாம் போய் வந்து இந்த டே டைம் அதிகமாக இருக்கிறதுனால மிருகக்காட்சி சாலை பார்க்கலாம். அதே மாதிரி திமிங்கலம் வாட்சிங், வேல் வாட்சிங் அப்படின்றாங்க, கேவிங் அதாவது குகைக்குள்ளே போகிறது, சைக்கிளிங்கு, நேஷனல் பார்க், இது எல்லாமே வந்து போகலாம் அப்படின்றாங்க. இது வந்து நார்த் அட்லாண்டிக்கில் இருக்குது, இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி இந்த ஐஸ்லாண்டுங்கிறது. ஸோ அங்கேயும் போகலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளால் போக முடியலன்னா கூட நம்ம குழந்தைங்க, எப்பா இந்த மாதிரியும் கண்ட்ரி இருக்குது, நீங்கள் போகணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும், இந்த வீடியோவை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனடா. கனடா நாடை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அந்த வருடம் ஃபுல்லாகவே அங்கே வந்து பனி இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இனுவிக் நார்த் வீஸ்ட் டெரிட்டரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது சம்மர்
ஐம்பது நாள் தொடர்ந்து சன் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. தொடர்ந்து 50 நாட்கள் அந்த அளவுக்கு இருக்குன்றாங்க. அப்போ அந்த டயத்தில் அங்கே என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அரோரா வியூயிங், அந்த அரோரானா அந்த இது என்ன சொல்கிறோம் சூரியனுடைய அந்த பிரதிபலிப்பு பிம்பம், அதை நீங்கள் பார்க்கலான்றாங்க. மவுண்டைன் போகலான்றாங்க. அதே மாதிரி பிரிட்ஜில் நடந்து போகிறது, அதே மாதிரி ரோடு ட்ரிப்ஸ், வேர்ல்டுலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரோடு ட்ரிப் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பெரிய நிறைய வரலாற்று தொல்பொருள் வரலாற்று சின்னங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் கனடாவில் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கனடாவுக்கு நீங்கள் போனால் இந்த மாதிரி போகலாம். அடுத்து அலாஸ்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யுஎஸ் தான், யுஎஸில் இருக்கக்கூடிய அலாஸ்கான்னு ஒரு ஸ்டேட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் மே மாதத்துலேருந்து ஜூலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்குன்றாங்க. வின்டரில் வந்து ஃபுல்லாகவே டார்க்னஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனிமலைகள்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் சைட்டு சீயிங்லாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதிகாலை 2 மணிக்கு தான் சூரியனே சன்செட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம அதிகாலையில் 2 மணிக்கு சூரியனே அப்போ தான் மறையுது அப்படின்னா எப்படி இருக்கும், 2 மணிக்கு மறையுது அந்த பனியில். அதே மாதிரி திருப்பி 4:30 மணிக்கு சூரியன் வந்துடும்ன்றாங்க. அந்த 2.5 மணி நேரம் தான் கேப்பு, 2 மணிலேருந்து 4:30 தான், அதுக்குள்ளே நீங்கள் தூங்கி எழுந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அலாஸ்கா. அதுக்கடுத்த ஒரு நாடு ஸ்வீடன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வார்மாக ஃபீல் பண்ணலாம். அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா மிட்நைட்டு தான் ஸ்வீடனில் வந்து சன் செட் ஆகுது அப்படின்றாங்க. அதிகாலையில் 4:30 மணிக்கெலாம் சூரியன் மறுபடியும் வந்துடும் அப்படின்றாங்க. மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே அட்வென்ச்சர் போகிறது, ஃபிஷிங் பண்ணுறது, கோல்ஃப் விளையாடுறது, அது மாதிரி நிறைய மிருகக்காட்சிசாலை ஜூ அந்த மாதிரிலாம் போகிறது, இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்றாங்க. குறைஞ்சது 1100 இல்லைன்னா 1900 hours, அந்த ஹவர்ஸ் வந்து டேயில் இருக்கும் அப்படின்றாங்க சன்னு. ஸோ சூரியன் அந்த அளவுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எப்போ தூங்குறது எப்போ எந்திக்கிறதுனே தெரியாது. இந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் போகலாம். இதுவும் ஒரு நார்தன் யூரோப் ஸ்வீடனில் இருக்குது. அடுத்து ஃபின்லாண்ட், இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா 1000 ஏரிகளுக்கு மேலே இருக்குது, அவ்வளோ லேக்ஸ் இந்த நாட்டில் இருக்குது ஃபின்லாண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 73 நாட்கள் தொடர்ந்து சூரியன் இருக்கும் அப்படின்றாங்க நார்தன் லைட்ஸு. அது மாதிரி கிளாஸ் கொடுத்துருவாங்களா, அந்த கிளாஸில் வந்து அந்த லைட்டிங் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இலையுதிர் காலம் ஆட்டம் அப்படின்றாங்க. அந்த இலையுதிர் காலத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மரங்கள்லாம் இலையை உதிர்த்தா கூட அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெக்டாக்குலர் வியூ, அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நாடு தான் ஃபின்லாந்து. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாட்டர்டே டிப்ஸ், அந்த டிப்ஸோடு நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை நிறைய செய்யலாம். பொதுவாக வந்து இந்த சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து அதிகமாக போட்டு சாப்பிட்டு சில பேர் தூங்கிடுவாங்க. திங்கக்கிழமை காலையில் சில பேர் எந்திக்கிறதே கிடையாதான், அப்படி ஒரு ஆய்வு, மருத்துவ ஆய்வு. திங்கக்கிழமை காலையில் ஏன்டா எந்திக்கிறதுனா நிறைய மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிருந்தாங்கன்னு இங்கே அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், அந்த மாரடைப்பு வரும் அப்படின்றாங்க. அதனால் பொதுவாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ ஒரு 1/2 வயிறு சாப்பிடுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க, நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டவுடனே நிறைய படுத்து தூங்கக்கூடாது. ஸோ பிரிஸ்காக இருக்கணும், பிரிஸ்காக இருந்தால் லைஃப்பை எப்போ என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட இன்றைக்கி இன்றைய காணொலியை நிறைய செய்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.